மனித உடலில் உயிராற்றல் மன இயக்கத்துக்கும் உடல் இயக்கத்திற்கும் தேவையான ஒன்று வந்து இந்த உயிராற்றல். இந்த உயிராற்றலை நம்ம உடம்பில் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. அந்த உயிராற்றலை எப்படி நம்ம தூண்டுவிக்கிறோம்? நம்ம இழக்கக்கூடிய மனம், சொல், செயல், இந்த மூணு மூலமா உயிராற்றல் நம்ம உடம்புலேருந்து இழக்கப்படுது. இப்போ நம்ம கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐந்து விரல்கள் இருக்குது. இந்த ஐந்து விரல்களும் ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு பூதத்தோட தொடர்புடையது. அந்த பூதம் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளோட தொடர்புடையது. இந்த விரல்களை தூண்டுவதன் மூலமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளையும் தூண்டலாம். இப்போ முத்திரைகள் செய்யும் பொழுது ஐந்து விரல்களில் இந்த நடுவிரல் வந்து ஆகாய பூதத்தினுடைய கூறு வந்து உடையது. இந்த நடுவிரலை தூண்டுவதன் மூலமாக ஆகாய கூறுடைய உறுப்புகளை வந்து நம்ம தூண்ட முடியும். அது ரெண்டாவது மோதிர விரல். மோதிர விரல் வந்து மண் கூறுபாடு உடையது. சுண்டு விரல் நீர் கூறுபாடு உடையது. கட்டை விரல் வந்து தேயு கூறுபாடு உடையது, அதாவது நெருப்பினுடைய கூறுபாடு உடையது. இப்போது சில அடிப்படை முத்திரைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பிருத்வி முத்திரை, இதை இரண்டு கையிலும் மோதிர விரல் மற்றும் கட்டை விரலின் நுனியை இணைத்து செய்ய வேண்டும். இதனால் உடலில் உள்ள செல்களின் ஆற்றல் கூடும் மற்றும் உடல் வலியிலிருந்து நிவர்த்தி அடையலாம். வருண முத்திரை, இதை சுண்டு விரல் மற்றும் கட்டை விரலின் நுனியை இணைத்து செய்ய வேண்டும். இந்த முத்திரை நீர்ச்சத்தை தக்க வைத்துக் கொள்ள உதவும் மற்றும் தோல் நோய்களிலிருந்து நிவாரணம் தரும். வாயு முத்திரை, இதை ஆள்காட்டி விரல் மற்றும் கட்டை விரல் நுனியை இணைத்து செய்ய வேண்டும். இது இரத்த ஓட்டத்தை சீராக்கும், செரிமான பிரச்சனைகள் மற்றும் உடல் வலியிலிருந்து நிவாரணம் தரும். ஆகாய முத்திரை, இதை நடுவிரல் மற்றும் கட்டை விரல் நுனியை இணைத்து செய்ய வேண்டும். மனதின் ஓட்டத்தை கட்டுப்படுத்தும், மன அழுத்தம் மற்றும் கோபத்தை குறைத்து மன அமைதியை தரும். பிராணமுத்திரை, இதை கட்டை விரல், மோதிர விரல் மற்றும் சுண்டு விரலின் நுனியை இணைத்து செய்ய வேண்டும். உடலில் உள்ள செல்களின் ஆக்சிஜனை அதிகப்படுத்தும் மற்றும் சுவாச கோளாறுகளை சரி செய்ய உதவும். மெடிடேட்டிவ் ஆசனான்னு சொல்லுவோம், தியான நிலைக்கான ஆசனங்கள். அந்த ஆசன நிலைகள், அதாவது வஜ்ராசனம், பத்மாசனம், அர்த்த பத்மாசனம், முடியல அப்படின்னா சாதாரணமாக சமணமிட்டு அமரக்கூடிய சுகாசனம், இந்த ஆசனங்களில் நம்ம முத்திரைகளை பழகும்பொழுது அதனுடைய பலன் வந்து பன்மடங்கு அதிகரிக்கும்.